நாட்டில் கொரோனா தொற்றால் மேலும் மூவாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் பதினேழு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றாக உயர்ந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் மகாராஷ்டிராவில் உள்ளனர் அம்மாநிலத்தில் பத்தொன்பதாயிரத்து அறுபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து நானூற்று எழுபது பேர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக எழுநூற்று முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் அதற்கு அடுத்தபடியாக குஜராத் மாநிலத்தில் ஏழாயிரத்து நானூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று இரண்டு பேர் பேர் குணமடைந்துள்ளனர் நாற்பத்தி ஒன்பது உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் இதுவரை இருநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேற்குவங்கத்தில் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று அறுபத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று அறுபது பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாறு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்றி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஆறாயிரத்து முன்னூற்று பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபது பேர் குணமடைந்துள்ளனர் அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்